இன்சூரன்ஸ் போடலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஆல்ரெடி இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்களா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்க ஏனா IRDAI அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த அப்டேட் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க எண்ட் வரைக்கும் பாருங்க பிகாஸ் நான் முக்கியமான ஒரு 4 அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல் நான் உங்க யுவராணி அண்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க இல்ல இன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இப்போ இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் நம்மளுடைய அமௌண்ட்டை இப்போ கிளைம் பண்ணணும் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட தலைவலி இன்சூரரா நம்ம நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான தலைவலி எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் ஃபாஸ்ட் அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஃபாஸ்டர் கிளைம் செட்டில்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலே எப்போதுமே நீங்க உடனே கிளைம் செட்டில்மெண்ட்டை அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும் சப்போஸ் நீங்க டிலே பண்றீங்க அப்படின்னா அதுக்கான தனி வட்டி நீங்க போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நான் பாக்குறேன் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா எப்பவுமே சப்போஸ் நீங்க கிளைம் செட்டில்மெண்ட் கேட்டிருக்கீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 7 days ஆகுங்க அது அப்ரூவ் ஆகுறதுக்கு பட் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வித்இன் 48 hours குள்ள கண்டிப்பா நீங்க அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அப்டேட்டை நான் பார்க்கிறேன் அண்ட் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலேஸ் நான் சொல்லியிருந்தேன் நீங்க கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் டிலே பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைப்பா நீங்க டிலே பண்ணிக்கோங்க ஆனா என்ன ஒண்ணு எங்களுக்கு கூடுதல் வட்டி போட்டு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்டா நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சப் டிவிஷன் பாயிண்ட் ஒரு இன்சூரர் அவங்களோட கிளைம் அப்ளை பண்ணி 30 to 45 days ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த ஒரு இன்சூரன்ஸ்க்கு அவங்களோட பணத்தை கொடுத்துடணும் என்னன்னா எல்லா பில்லு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியும் 30 to 45 days வரைக்கும் அவங்க எதுவுமே கொடுக்கல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து எந்த விதமான ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படிங்கும் போது கிளைம் செட்டில்மெண்ட் கொடுக்கலனா எக்ஸ்ட்ரா பெனால்ட்டி சார்ஜஸ் மாதிரி 2% போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ரேட் 6.75% இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 போட்டு 8.75% வட்டி போட்டு நீங்க அந்த பணத்தை கொடுக்கணும் ஸோ இதன் மூலமா டென்ஷன்ல இருக்கக்கூடிய நிறைய இன்சூரருக்கு நம்ம பணத்தை கட்டியிருக்கோம் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு ஒரு பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு பெஸ்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா பாலிசி கேன்சலேஷன் பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் பட் அந்த கம்பெனியோடைய அந்த ப்ரீமியமாக இருக்கட்டும் அவங்களுடைய சர்வீசஸாக இருக்கட்டும் அந்த கிளைம் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லதாக இல்லை ஸோ எனக்கு பிடிக்கல அந்த கம்பெனியில் போட்டிருக்கக்கூடிய என்னோட இன்சூரன்ஸை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரீ லுக் பீரியட் ஃப்ரீ லுக் பீரியட்னா என்ன தெரியுமா ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க பட் வித்தின் 30 days வித்தின் 30 days உங்களுக்கு பிடிக்கல கேன்சல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுடைய அமௌண்ட்டையும் அந்த கம்பெனி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அடுத்த பாயிண்ட் ரெடியூஸ்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட் சூப்பருங்க இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்குலாம் வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அதாவது ஒரு டிசீஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் 4 years அப்படிங்கிறது தான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான ஒரு வெயிட்டிங் பீரியடாக இருந்தது பட் இப்போது அந்த 4 வருஷத்தை 3 வருஷமாக ஆக்கியிருக்காங்க ஸோ எய்ட்ஸு ஹார்ட் பேஷண்ட்டு கேன்சர் இந்த மாதிரியான ப்ராப்ளமில் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நோயாளிகள் அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா 4 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் ஆனால் இப்போது அது 3 வருஷமாக குறைச்சிருக்காங்க நிச்சயமாக இது ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது உங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கிறாது ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் பீரியட்னா 3 வருஷம் காத்திருக்கணும் இதுக்கப்புறமா தான் கிளைம் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் பட் அந்த 3 இயர்ஸை குறைச்சிருக்கிறதும் சூப்பரான ஒரு மேட்ரு அண்ட் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நோ மோர் கிளைம் ரிஜெக்ஷன்ஸ் இப்போது நம்ம வந்து கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருப்போம் திடுதிப்புன்னு என்ன திரும்ப பண்ணிருப்பாங்க நீங்கள் ஃபார்மில் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கொடுக்கல இப்படி பண்ணல அப்படி எங்களை ஏமாத்திருக்கீங்க அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்லாம் இருக்குன்றதே எங்களுக்கு சொல்லவே இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அந்த நோய் இருக்குன்னு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லி நம்மளுடைய கிளைமை கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது பட் இப்போது ஒரு 8 வருஷம் கழிச்சு அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு 8 வருஷம் கழிச்சு 8 வருஷம் ஆச்சு ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு உங்களுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்றாங்க ஸோ கிளைம் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லைங்க நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்காது அவ்வளோதான் உங்கள் இன்சூரன்ஸ் காலி அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸே அவங்களுக்கு இல்லை ஆஃப்டர் 8 இயர்ஸ் இல்லை 8 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
அவங்க டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா எல்லாத்தையும் செக் பண்ணாமல் 8 வருஷம் கழித்து சொன்னாங்கன்னா 8 வருஷம் நான் கட்டிருக்கக்கூடிய ப்ரீமியத்தோட வேல்யூ என்ன ஆகுறது? கரெக்ட் இல்லை, ஒரு கஸ்டமராக ஒரு இன்சூரராக நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தான் IRDAI கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் நிஜமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு அப்டேட். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது சும்மா கட்டுறது இல்லைல்ல, நாலு பின்ன ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு தெரியாது, ஒரு அன்பிரடிக்டபிளான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு ப்ரீமியமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் நம்ம ப்ரீமியமாக கட்டும்போது ஃப்யூச்சரில் நமக்கு எதிர்பாராத விதமான ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டு சம்திங் ஏதாவது ஒரு இல்னஸ் நடந்துருச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் தான் நம்மளை காப்பாற்றும். நீங்கள் என்ன தான் 100,000 ரூபாய் சேர்த்து வச்சுருந்தாலும் இன்சூரன்ஸுடைய மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ 100,000 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் செலவு ஒரு 3 லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னா யார் கொடுப்பா? அகைன் 2 லட்சத்தை நீங்கள் கடந்தாக வரும். பட் இதுவே இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் இந்த விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யுவராணி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் கூட வீடியோவாக போட்டிருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீடம் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க, இல்லை நான் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் மேன்மைப்படுத்தி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மாக ஃப்ரீடம் ஆப் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலுமே எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எது பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி மார்க்கெட்டை சேல் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சந்தேகம் இருக்கும்ல. எங்ககிட்ட ஒரு மென்டார்னு இருக்காங்க, அதாவது அந்த குறிப்பிட்ட தொழில் ஆல்ரெடி செஞ்சு சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முதலாளி இருக்காங்களா ஒரு வெற்றியாளர், அவங்க நம்மக்கிட்ட அவங்க பிஸ்னஸ் எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை லைவாக நம்ம வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க கூட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒன்று அந்த ஒரு கோர்ஸ் அந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், மற்ற விவரங்களை எங்களோட டீம்மேட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி விவரமாக சொல்லுவாங்க.